ஹயர்இன்ஜசி செஞ்சு இப்போ பார்க்க போகிற சமந்திரி எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் காஸ் 1 ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ இவ்வளோவும் கொடுத்துருக்கான் இண்டியா இவ்வளோ நேரம் காஸ் சைன் டென் தனித்தனியாக பார்த்தோம் இப்போ எல்லாத்தையும் ஒரே சம்ல பார்க்குறோம் ஜஸ்ட் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சு லாஸ்டில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் போதும் முதல் நான் இது கெடுக்கிறேன் அதாவது ஒய் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மைனஸ் ஒன்று எடுக்கிறேன் இப்போ tan inverse இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவேன் ஸோ tan inverse ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டென்னுன்னு ஆகிடும் ஸோ tan y ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதாவது டென் எத்தனாவது டிகிரியில் மைனஸ் பார்க்கணும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இங்கே பாருங்கள் tan எப்போது நமக்கு ஒ ஒன்னாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் எப்போ மைனஸ் ஒன்னாக இருக்கணுன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா 45 ஃபைவ் டிகிரி தான் நமக்கு ஒன் ஸோ ஏனா இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா நமக்கு மைனஸ் நைன்டி டிகிரியிலேருந்து ப்ளஸ் டிகிரி வரைக்கும் தான் இருக்கும் ஸோ ஜீரோலேருந்து நைன்டி டிகிரிக்கான வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி மைனஸில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆன்சர் கூட நம்ம மைனஸ் போட்டாலே போதும் ஸோ tan ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா ஒன் அப்போ tan மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா நமக்கு மைனஸ் வரும் ஸோ நமக்கு இப்போ மைனஸ் ஒன் எப்போது வரும் தான் டவுட்டு இப்போ ஒய் ஈக்குவல் இந்த ஒயில் என்ன போடணும்னா ஃபார்ட்டி அதாவது இந்த மைனஸ் Degree so, minus 45 ஃபைவ் டிகிரி தான் போடணும் ஸோ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை டேரக்டாக போட மாட்டோம் பை டிவிடட் பை ஃபோர்னு போடுவோம் அதாவது பை 4 பை ஃபோர் வேணால் செக் பண்ணி பாருங்கள் பைனா என்ன நமக்கு 180 எயிட்டி by 4 ஃபோர் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் இங்கே எப்படி கேன்சல் ஆகும் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் டூ இருந்து 20 இருக்கும் இல்லையா ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை நம்ம டிகிரியில் போடாமல் இந்த மாதிரி ரேடியனில் போடணும் ஸோ நமக்கு டேன் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச வேல்யூ இது அடுத்து இதைமாரி காஸ் இன்வெர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூன்ருக்கு இல்லையா இதே அது மாதிரி தான் சும்மா ஒய் ஈக்குவல் டு நடப்போம் அடுத்து காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் போகும்போது என்னாகும் வெறும் காசு ஆகிடும் ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டூ ஒன் பை டூன்னு இருக்கும் இப்போ காஸ் என்ன டிகிரி போட்டால் நமக்கு ஒன் பை டூ வரும்னு பார்க்கணும் நம்ம ட்ரிக்னோமெட்ரி டேபிளை பார்க்கலாம் அதாவது இல்லை பாருங்கள் காசு டேபிள் இதோ இருக்குது ஸோ காசு சிக்ஸ்டி டிகிரியில் தான் நமக்கு ஒன் பை டூ வருது இல்லையா இது ப்ளஸில் தான் கேட்டிருக்கான் ஸோ காசு சிக்ஸ்டி டிகிரி தான் நமக்கு ஒன் பை டூ ஸோ எப்படி போடுவோம் இந்த ஒய்க்கு பதில் சிக்ஸ்டி டிகிரி போடணும் இல்லையா ஒய் இக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரியே டேரெக்டாக போட மாட்டோம் பை டிவைடட் பை த்ரீன்னு போடுவோம் ஏன்னா பைக்கு வேல்யூ ஒன் எயிட்டி டிவைட் பை த்ரீ பார்க்கும்போது ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ்டின் டு த்ரீ நமக்கு த்ரீ இது ஒன் எயிட்டி வந்துடும் இல்லையா ஸோ சிக்ஸ்டி டிகிரத நம்ம ரேடியனில் எழுதும்போது பை டிவைடட் பை த்ரீ அப்படின்னு எழுதிப்போம் இது ஒரு வேல்யூ அடுத்தது லாஸ்ட்டாக இது மாதிரி சைனுக்கு பார்த்துடலாம் ஒய் ஈக்குவல் டுன்னு தான் எடுக்கிறேன் என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு இருக்குது ஸோ அந்த சைனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது சைன் ஆகிடும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இல்லையா ஸோ இதுக்கும் சைன் எப்படி இருக்குன்னா மைனஸ் நைன்டி டிகிரிலேருந்து ப்ளஸ் நைன்ட்டி டிகிரி வரைக்கும் தான் ஸோ இது ஒன் பை டூ எப்போ வரும்னு பார்த்தா போதும் ட்ரிக்னாமெட்டரி டேபிளில் பாருங்கள் ஒன் பை டூ எங்கே வருது நமக்கு தேர்ட்டி டிகிரியில் வருது இல்லையா ஸோ அதாவது சைன் தேர்ட்டி டிகிரி வந்துட்டு நமக்கு ஒன் பை டூ ஸோ மைனஸ் தேர்ட்டி டிகிரி வந்துட்டு நமக்கு மைனஸ் ஒன் பை டூவாக இருக்கும் அப்போ ஒய்யோட இடத்துல நம்ம மைனஸ் தேர்ட்டி டிகிரி தான் போடணும் தேர்ட்டி டிகிரியில் டைரெக்டாக எழுத மாட்டோம் ஜஸ்ட் ஃபை பை சிக்ஸ்ன்னு எழுதிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு பதிலாக ஒன் எயிட்டி டிவைடட் பை சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் Uh, 13 to சிக்ஸ் நமக்கு 180 எயிட்டி வருது இல்லையா ஸோ இது எப்படி எழுதுவோம் ஒய் ஈக்குவல் 6 ஃபை டிவைடட் பை சிக்ஸ்னு எழுதுகிறோம் ஸோ மூணானத்துக்குமே வேல்யூ கிடைச்சிருச்சு இப்போ லாஸ்டாக மூணு இடத்துமே ப்ளஸ் பண்ணணும் இல்லையா அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் plus இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜஸ்ட் ப்ளஸ் plus என்ன மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் அடுத்த pi பை த்ரீ அடுத்தது இங்கே மைனஸ் வரும் இல்லையா ஏன்னா மைனஸ் ஒன் பை டூ ஸோ ஆன்சர்லேயே மைனஸ் வரும் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும் ஃபோர் த்ரீ சிக்ஸ் இதோடய எல்சிஎம் என்ன டுவெல் வரும் இல்லையா வேணால் போட்டே பார்த்துடலாம் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபஸ்ட்டு தேர்ட் டேபிள் கொடுக்குறேன் ஃபோர் அப்படியே வந்துடும் ஒன் த்ரீ த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் செகண்ட் டேபிள் கொடுத்தா டூ டூ சார் ஃபோர் ஒன் அப்படியே வரும் ஒன் டூ இஸ் டூ அகைன் செகண்ட் டேபிள் கொடுக்கலாம் ஸோ ஒன் டூ இஸ் டூ ஒன் ஒன் இப்போது த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் டூ சார் டுவல் ஸோ எல்சியம் டுவெல் வரணும் அப்போ என்ன பண்ணுவோம் எல்சியம் டுவெல்னால் இந்த கீழே இருக்கிற denominator எல்லாத்துலேயுமே 12 வர மாதிரி பார்க்கணும் ஸோ என்ன பண்ணுவோம் இங்கே 12 வரணும்னா இன்டு த்ரீ பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கீழே இன்டு த்ரீ பண்ணிணா நம்ம மேலேயும் கண்டிப்பாக இன்ட்டு த்ரீ பண்ணுவோம் இப்போ ஃபோர் த்ரீஸாக டுவெல் வந்துடுச்சு மேலே என்ன ஆகும் மைனஸ் த்ரீ பை இங்கே என்ன டுவெல் வர இந்த இடத்துல டுவெல் வரணும்னா இன்டு ஃபோர் போடுவோம் இல்லையா ஃபோர் த்ரீஸாக தான் டுவெல் வரும் ஸோ கீழே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணிணா மேலே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ப்ளஸ் ஃபோர் பை இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது ஸோ டுவெல் வரணும்னா இன்ட்டு டூ பண்ணுவோம் ஸோ மேலேயும் இன்ட்டு டூ பண்ணுவோம் மைனஸ் டூ டூ இன்ட்டு ஃபைவ் டூ பை தான் வரும் அதாவது டினாமினேட்டரில் எல்லாமே டுவெல் வந்துடுச்சுல்லே அது ஸோ அதான் இந்த மாதிரி காமனாக போட்டிருக்கேன் இப்போ இதை பார்த்துக்க வேண்டிதான் என்ன வரும் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஃபோர் பைனால் நமக்கு பை ஃபோர் பை மைனஸ் த்ரீ பைனால் பை வரும் பை மைனஸ் டூ பைனால் நமக்கு மைனஸ் பை வரும் இல்லையா ஸோ மைனஸ் பை டிவைட் பை டுவல் வரும் ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கேன் இல்லைனா டேரெக்டா எப்படி பண்ணிருக்கோங்க மைனஸ் சைன் இருக்க ரெண்டு எண்ணத்தையும் என்ன பண்ணுவோம் சேம் சைன் ஸோ ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடுவோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் பிளஸ் சாரி த்ரீ பைன் டூ பைன் ப்ளஸ் பண்ணால் ஃபைவ் பை சேம் சைனால் அதே போட்டாச்சு பேலன்ஸ் வந்துட்டு ப்ளஸ் ஃபோர் பை இருக்கு ஸோ different சைன் நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக் நம்பர் சைன் போடும் ஃபைவ் பைல ஃபோர் பை ஃபோர்னா நமக்கு ஃபைவ் அண்ட் பிக் நம்பர் சைன் இஸ் மைனஸ் ஸோ மைனஸ் ஃபைவ் போட்டாச்சு கீழே டினாமினேட்டரில் டுவெல் காமனாக தான் இருக்குது ஸோ அத அப்படியே போட்டாச்சு அவ்வளோதான் அந்த சம் லாஸ்ட் ஆன்சர் மினஸ் ஃபைவ் பை தான் thank you and don't forget to subscribe மை